வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. 21ஆம் தேதி இந்த சனிக்கிழமை, வர சனிக்கிழமை நான் ஹோசூரில் வரேன். ஹோசூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை டெஃபினட்டாக பார்க்கலாம். கீழே வந்து ஒரு இமெயில் ஐடியும் ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா டெஃபினட்டாக எங்களை நீங்கள் ஹோசூரில் சந்திக்கலாம். இன்றைக்கி நான் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பட் இதை வந்து நான் என் லைஃப்பில் பெரிய இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்டது இது தான். இதாவது ரொம்ப இப்போ சொல்ல முடியாத அளவு ஒரு மாட்டிக்கிட்டேன் ஒரு இஷ்யூவில். அந்த இஷ்யூ ஒரு 10 வருஷம் இழுத்துக்குச்சு. அண்ட் அது ரொம்ப கிரிட்டிக்கல் இஷ்யூ. அந்த இஷ்யூவை எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணி ஆகணுங்கிறது, அந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டோன்ட் மேக் திங்ஸ் வர்ஸ், அதாவது ஆல்ரெடி சுச்சுவேஷன் உங்கள் அகேன்ஸ்டாக இருக்குது, அதை இன்னும் ரொம்ப மோசமாக்காமல் இருக்கிறது தான் நம்மளோட வேலை. ஒரு ப்ராப்ளமை ஸ்மாலஸ்ட் லெவலில் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த ஸ்மாலஸ்ட் லெவலில் நீ ஹேண்டில் பண்ணணும். அழுது, கம்ப்ளைண்ட் பண்ணி, ஏன் எனக்கு வந்துடுச்சு, மற்றவங்களுக்கு வந்துதான், வை மீ, அதாவது எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி நடக்கணும் அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும், நம்மளுக்கு மென்டல் பீஸ் கொடுக்கும், கொஞ்ச நேரம் மனநிறைவு கொடுக்கும், உலகத்தை திட்ட முடியும், கூட பின்னாடி இருக்கிறவங்களெல்லாம் திட்டி சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பண்ணி எல்லாம் யூஸே கிடையாது, எல்லாம் நம்ம மேலே திருப்புவாங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் உனக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வைனிங் கம்ப்ளைனிங் பண்ணுறதுங்கிறது யூஸே கிடையாது. அதனால் இப்போ நம்ம வண்டி மாட்டிக்கிச்சுன்னா வண்டியை எப்படி சேர்த்துறேன்னு எடுக்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் தான் மீதியானோம். ஸோ மைனிங் அண்ட் கம்ப்ளைனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணாது. மற்றவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனாலையும் அந்த ப்ராப்ளமை நினச்சி அழகிறதுனாலையும் இந்த எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. அதாவது ஏன் எனக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்கிறதே ரொம்ப மேல். ரெண்டாவது, இந்த ப்ராப்ளமை நான் ஹேண்டில் பண்ணுறதுனால இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது நான் ரொம்ப சொல்கிறது உண்மை. ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பல ஸ்கில்ஸ் வரணும், கற்றுக்கணும். அந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிறச்ச நிறைய நாலேஜ் அக்வயர் பண்ண முடியும். இதை நீங்கள் ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம உள்ளே இறங்கி மாட்டிட்டோன்னா வெளில வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அந்த பல வருஷங்களில் அந்த ப்ராப்ளமை டீல் பண்ணுறச்ச நம்மளுக்கு டெஃபினட்டாக நம்மளுக்கு பல நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நம்ம அதுலேருந்து வந்து கற்று அதை திரும்பி வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். இதை தான் லேட்டஸ்ட் மென்டல் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம கற்றுக்குறோம் அந்த விஷயத்தை. அதே விஷயத்தை கம்ப்ளீட்டாக வேற ஏதோ ஒரு இடத்துல, சம்மந்தமே இல்லாத இடத்துல உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே இருந்த லேர்னிங்ஸை வேற எங்கேயோ அப்ளை பண்ணுறச்ச உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வந்து இந்த லேர்னிங்கிறது உங்களுக்கு லைஃப் டைம் கூட வரப்போடுது. இந்த ஸ்கில்ஸை நீங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. அதனால் கடைசி வரைக்கும் இந்த ஸ்கில்ஸ் உங்களோட வரும். அதே மாதிரி எது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்மளால் எது கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் ஸ்லோவாக கண்ட்ரோலில் இருக்கிறத நகர்த்திட்டே போகணும். நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறத நகர்த்திட்டே போனீங்கன்னா உங்கள் ஸ்பியர் ஆஃப் கண்ட்ரோல் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஸ்பியர் ஆஃப் கண்ட்ரோல் சஃபிஷியண்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா ஃபைனலி முக்கால்வாசி 95% ஆஃப் தி ப்ராப்ளம் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும், உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், எது என் கண்ட்ரோலில் இருக்குது, எது என் கண்ட்ரோலில் இல்லை. என் கண்ட்ரோலில் இருக்கிறத என்வெலப்பை எவ்வளோ தூரம் புஷ் பண்ணிகிட்டே போக முடியும், எவ்வளோ என்னோடய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்தாலும் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நாங்கள் சொல்கிறது இந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளேயே தான் நம்ம இருக்கணும். நம்மளுக்கு இதை வந்து சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸும்போம். இந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸை நம்ம மெதுவாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த எக்ஸ்பேன்ஷன்னால தான்
இந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸு பெருசாகும். ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன மீறினாலும் சிலதை மாற்ற முடியாது. எதை மாற்ற முடியாததோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி கற்றுக்கணும். இது மாறாது, இனிமேல் லைஃப்பில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இது மாறாது. என் பெற்றோர்கள் இன்றைக்கி இல்லை, என்னோடய ஃபுல் சக்ஸஸை எங்கள் அம்மா பார்க்கவே இல்லை, எங்கள் அப்பா பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டார். ஸோ நான் என்ன பண்ணாலும் அவங்கள திரும்பி கொண்டு வந்து இதை பாருமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம பொறுத்து கொண்டு தான் போகணும். அதே மாதிரி சில பேருக்கு உடம்பு சரியில்லை, அன்ஃபார்ச்சுனேட்டாக உடம்பு சரியில்லாமல் முடியறது எண்டு கேம்கிட்ட போயிட்டோம்னா அந்த வலியை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், சியர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணி தான் ஆகணும், கடைசியில் டெத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா சாவுங்கிறதும் இருக்குது தான் ஆகணும். என்றைக்கு நம்ம ஸ்டேஷன் வரப்போகுது, என்றைக்கு நம்ம இறங்கணுங்கிறது தான் இது இம்பார்ட்டண்ட். அது மாதிரி சர்டன் திங்ஸ் வில் நாட் சேஞ்ச், வி ஹவ் டு அக்செப்ட் தே வில் நாட் சேஞ்ச். அதனால் அக்செப்டன்ஸ் அண்ட் எம்ப்ரேசிங் சேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லைன்னா ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்படுவோம். அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட் ரூம் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு நம்மளை ஒரு சக்கரவியூகத்தில் மாட்டியிருந்தால் கூட வாழ்க்கையில் அந்த பர்டிகுலர் டைமில் நம்மளுக்கு ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் சேஞ்ச் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மெத்தட் அமங் மேட்னஸ்ம்பாங்க. அதாவது உள்ள வெள்ளை எவ்வளான் டர்மாயில் இருந்தாலும் நம்மளால் நம்ம பர்ஃபார்மன்ஸை சின்ன சின்ன லெவலில் இம்ப்ரூவ் பண்ண முடியுமாங்கிறது கேள்விப்படணும், கேள்வி கேட்கணும், அதை சேஞ்ச் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே போனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் முக்காவாசி டைமில் நீங்கள் கேட்குறதும் நினைக்கிறதும் நடந்துடும். கடைசியாக அக்செப்ட் ஃபேட். அதாவது ரமணர் ஒன்று சொல்லுவார், நம்மளால் எதையும் மாற்ற முடியாது, அதனால் சும்மா இருப்பதே மேலும்பார். அதனால் கடைசியில் விதின்னு ஒன்று இருக்குது, அந்த விதியை நம்ம விதைக்கிறது தான் நடக்கும். அது நம்ம விதின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணி அடுத்த இன்னிங்ஸ் ஆட கற்றுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். இது எனக்கு ஈஸியாக தெரியல, லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் நிறைய சப்ஜெக்டில் பேசணும்னு நினச்சேன். நான் ரொம்ப ஃபைனான்ஸு ஸ்டாக்குன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என் தம்பியும் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தான் இந்த மாதிரி நீ ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம்னு. ஸோ ஃபைனலி ஒரு 2-3 ட்ரையல் ரன்னுக்கு அப்புறமா ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த பாட்காஸ்ட்டை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த யூடியூப் சேனல் பேர் ஆனந்த் டாக்ஸுங்கிறத யூடியூப்லேயும், ஆனந்த் டாக்ஸ்னு ஸ்பாட்டிஃபைலேயும் லிங்க் இருக்குது. ஸோ யூ கேன் ஈதர் ஃபாலோ மீ ஆன் யூடியூப், இல்லாட்டா ஸ்பாட்டிஃபை சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எபிசோடில் ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி பேசியிருக்கேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.